ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் கிருஷ்ணனின் அவதார தினமான கிருஷ்ண ஜெயந்தி அன்று செய்யப்படும் வழிபாட்டு முறைகளை பற்றி காணலாம். கண்ணன், கோவிந்தன், கோபாலன், புண்டரிகாசன், குருவாயூரப்பன், ஜெகந்நாதன் என்று பல்வேறு நாமங்களால் துதிக்கப்படும் கிருஷ்ணனின் பிறந்தநாள் வழிபாடே கோகுலாஷ்டமி அல்லது கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். ஆவணி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி கோகுலாஷ்டமி தினமாகும். அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரும் தினம் கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. சிவ வழிபாட்டை முக்கியமாக கொண்டவர்கள் கோகுலாஷ்டமியை கொண்டாடுகின்றனர். வைணவத்தின் ஒரு பிரிவினர் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகின்றனர். இது இரண்டுமே சரிதான். எவ்வாறென்றால், கிருஷ்ணனின் பிறந்த திதி அஷ்டமி, நட்சத்திரம் ரோகிணி. தமிழில் கண்ணன் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணன் ஜெயந்தியை நமது குலவழக்கப்படி கொண்டாடலாம். பொதுவாக கிருஷ்ணன் பிறந்தது இரவு பொழுது ஆதலால் மாலை சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு நாம் வழிபாட்டை செய்ய வேண்டும். வழக்கமாக விசேஷ தினங்களில் செய்வது போன்று வீட்டினையும் பூஜை அறையினையும் சுத்தம் செய்து நீரால் துடைத்தபின் வீட்டின் வாசலில் இருந்து வீட்டிற்குள் கிருஷ்ணன் வருவதை குறிக்கும் வகையில் அரிசி மாவினால் பாதம் வரைய வேண்டும். இது மிகவும் முக்கியமானதாகும். கிருஷ்ண ஜெயந்தியின் சிறப்பு அம்சமே இந்த மாவினால் வரையப்பட்ட கிருஷ்ணனின் பாதமாகும். பூஜை அறையில் உள்ள கிருஷ்ணனின் படத்திற்கோ அல்லது விக்கிரகத்திற்கோ நாம் பூஜைகளை செய்யலாம். துளசி மாலை அணிவித்தல் சிறப்பானதாகும். கிருஷ்ணனை ஆவாகனம் செய்து தாமரை மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும். அப்போது விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது நல்லதாகும். ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்திற்கு ஈடு இணை இல்லை. ஹரே ராம ஹரே கிருஷ்ண மந்திரத்தையும் சொல்லி வழிபடுதல் வேண்டும். கிருஷ்ணனுக்கு நைவேத்தியமாக பால், தயிர், வெண்ணெய், முறுக்கு, சீடை, அவல் பாயாசம், அப்பம், அதிரசம் ஆகியவற்றினை படைக்கலாம். எளிமையாக செய்ய வேண்டுமென்றால் அவல் பால் பாயாசம் செய்தாலே போதும். கிருஷ்ணனின் மனம் குளிர்ந்துவிடும். கிருஷ்ண ஜெயந்தியில் நாம் விரதம் இருந்து பூஜை செய்தால் நமது பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். நமது வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அஸ்வமேதயாகம் செய்த பலனும் புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் கிடைக்கும். இத்தகைய பலன்களை கொடுக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை நமது வீட்டில் செய்து நாம் வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.